எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சித்த மருத்துவர் கற்பகம். ஓபியில் நம்ம 10 யங் ஃபீமேல் கேர்ள்ஸ் கேஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் 7 பேருக்கு இந்த பிசிஓடி அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப காமனாக பார்க்க முடியுது. அதில் 5 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குறுகினவங்களோட வந்திருக்காங்க, அதாவது பீரியட் சரியாக இருக்கிறது இல்லை, இல்லை வெயிட் போடுது, இல்லை முகத்தில் வந்து ஹேர் க்ரோத் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்காங்க. அதனால அவங்க ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடுறாங்க சீக்கிரமாக. பட் மற்ற 3 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் எதுவும் அவங்களுக்கு காட்டாததால பிசிஓடி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க இருக்கிறதே தெரியாமல் வந்திருக்காங்க. அது பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் வந்து விடுது. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எல்லா வளர்ந்து வர பெண்கள்கிட்டையும் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த பிசிஓடி வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிசிஓடி அப்படின்னா என்ன? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிசிஓடியை வந்து நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண்களுடைய இனப்பெருக்க உள் இனப்பெருக்க உறுப்புகளை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த டிசீஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி வராமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இனப்பெருக்க உறுப்புகளை பற்றி நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், பெண்களுடைய அடி வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு வந்து இருக்கும். அதுதான் மெயினாக நமக்கு குழந்தையை தாங்கக்கூடிய அந்த உறுப்பு. ஸோ அந்த கர்ப்பப்பையிலிருந்து இரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் மாதிரியான ஒரு இது போகும், அமைப்பு வந்து போகும். அதுக்கு பேர் ஃபெலோப்பியன் டியூப் அல்லது சினைப்பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சினைப்பாதை முடிகிற இடத்துல 2 பால் மாதிரியான உறுப்புகள் வந்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஓவரி, அதாவது சினைப்பைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சினைப்பை சொல்கிறாங்க இல்லையா, இதில் தான் அந்த நீர்க்கட்டிகள் வந்து உருவாகுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும் பொழுது அந்த சினைப்பையில 1 மில்லியன் அளவுக்கு, அதாவது 10 லட்சம் கருமுட்டைகளோடு வந்து பிறப்பாங்க சரிங்களா. எவ்வளோ? 10 லட்சம். இது வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்து பூ பெய்தும்போது மெனார்க்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது அப்படிக்காவே வந்து குறைஞ்சி வந்துடும். இனிமே அடுத்தது 1 மாதமும் அவங்க பீரியட்ஸ் ஆவாங்க இல்லையா, அந்த 1 சைக்கிளுக்குமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சினைப்பையிலிருந்து ஒரு கருமுட்டை வந்து 1 மாதமும் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வெளியில் வந்து அது மந்த்லி வந்து அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 30 வயசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த கருமுட்டையோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி, உதாரணத்துக்கு இப்போ 10 to 9% கருமுட்டைகள் வந்து அழிஞ்சிடும், மிச்சம் 1% மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ மிச்சம் இருக்க அந்த 1% கருமுட்டையை வச்சு தான் 30 வயசுக்கு மேலே நீங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு தான் வந்து கன்சீவ் ஆகிக்கணும். ஸோ அது எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சினை பையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சினை முட்டை வந்து வளர்ந்து வெளியில் வந்து கன்சீவாக ரெடி ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த சினை முட்டை நல்லா வளர்ச்சி அடையாமல் அந்த சினைப்பையில சுருங்கி சின்னதாயிடும். அந்த சினை முட்டையுடைய வளர்ச்சி சரியாக இருக்காது. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தாங்க. ஸோ இப்போல்லாம் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இதான் காரணமாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான 2 முக்கியமான ஹார்மோன்கள் இருக்குங்க. இந்த ஹார்மோன் தான் நமக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன்ஸ். ஸோ இது இல்லைன்னா கருமுட்டை சரியாக வளராது. இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் வந்து குறைஞ்சி ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டீரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் இந்த பிசிஓடி அப்படின்ற கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குங்க. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்? நார்மலாகவே நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் 1 சில டைமில் மட்டும்தான் வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது, கன்சீவ் ஆகும்பொழுது, அந்த மாதிரி இல்லைனா வந்து கடைசியாக நம்ம மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகும்போது, இந்த மாதிரி 1 சில டைமில் மட்டும்தான் பெண்களுக்கு ஹார்மோனல் மாற்றங்கள் வந்து உடம்புல வந்து மேசிவாக நிகழும். அப்படி இல்லாமல் இடையில ஹார்மோனல் மாற்றங்கள் வந்து நிறைய நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் தான். 2வது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, ரொம்ப குண்டா இருக்கிறதும் ஒரு காரணம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் நைட்டில் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ ஏதாவது காரணங்களால் தூக்கம் பாதித்தாலும் இந்த ஹார்மோனல் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ கண்டிப்பாக துரித உணவுகள் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவை பொறுத்த வரைக்கும் சரிவிகித உணவு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கு வைட்டமின் டி பி மாதிரியான ஒரு சில முக்கியமான சத்துக்கள்லாம் உடம்புக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி ஆகி நல்லபடியாக அதனுடைய ரோலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சத்து குறைபாடாலையும் இது வரலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம்.
என்ன டாக்டர் என்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டீங்களே, இதுல எல்லாமே வந்துருச்சு, நிறைய பேர் யோசிக்கிறது எனக்கு கேக்குது, பட் நம்ம கண்டிப்பா இதை பத்தி கன்சல்ட் பண்ணணுங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் இப்ப ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. அடுத்து இந்த பிசிஓடியில என்னென்ன மாதிரியான குறிகுணங்கள், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளையே வந்து இது புடிச்சு கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். 28-30 நாள் வர வேண்டிய அந்த பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வராம தள்ளி போக ஆரம்பிக்கும். 2 மாசத்துக்கு 1 தடவை இல்ல 3 மாசத்துக்கு 1 தடவைன்னு சொல்லி வர ஆரம்பிக்கும். ஏன் 6 மாசத்துக்கு 1 தடவைலாம் கூட பீரியட்ஸ் வந்த கேஸ் நான் பாத்திருக்கேன். அடுத்து அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ சரியா இருக்காது. இதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கிறதும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க, பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கிறதும் ஒரு கேட்டகரி இதுல வருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான அந்த டெஸ்டோஸ்டரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் பெண்கள் உடம்புல அதிகமாக இருக்கிறதால அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நமக்கு தேவையில்லாத முடிகள் முகத்தில் இந்த தாடை பகுதியிலலாம் வந்து நிறைய முடிகள் வளர்ச்சி வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க, அதுவும் ஒரு முக்கியமான சைன் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த குழந்தையின்மை. ஸோ இது ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன பிரச்சனை நமக்கு தெரிஞ்சாலுமே இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நம்மளை இது விட்டுரும். சரி, இதை எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சித்தால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த பிரச்சனை வந்து வர்றதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறது, உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இது. ஸோ அதில் நீங்கள் மாற்றங்கள் பண்ணால் மட்டும்தான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அல்லது ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தால் கூட ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை வந்து இது கொடுக்கும். இதை தவிர்த்து சித்த மருத்துவத்தில் கற்றாழையை மெயினாக இன்க்ரீடியண்டாக வச்சு செய்யக்கூடிய குமரி லேகியம், அப்புறம் கழச்சி சூரணம், அன்னபேதி செந்தூர மாத்திரை, ஃபெமிக்யூ மாதிரியான மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு சித்த மருத்துவரை அணுகி அவருடைய அறிவுரைப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் பிசிஓடிக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும். ரொம்ப ஸ்டார்டிங்கில் பிசிஓடி ரொம்ப சிம்டம்ஸ்லாம் எதுவும் காட்டாமல் இருக்குது, எங்களுக்கு வீட்லேயே ஏதாவது வந்து ட்ரை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்று வந்து கற்றாழை, ரெண்டாவது வந்து வெந்தயம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். கற்றாழையே நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்க மாதிரி முறைப்படி சுற்றி செஞ்சு அதை 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயம், வெந்தயத்தையும் அதே மாதிரி தான் ஒரு 1/2 அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் முன்னே நாள் நைட்டு அதை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு மேஜரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். உடற்பயிற்சி, உணவு முறை மாற்றங்கள், ஒரு சில சித்த யோகாசனங்கள் அதோடு சேர்த்து நீங்கள் இந்த கற்றாழை வெந்தயம் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பிசிஓடிய நம்மளால் வீட்டிலையே சரி பண்ணிக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அதை தவிர்த்து ஒரு சில குறிகளோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சித்த மருத்துவரை அணுகி அவருடைய அறிவுரையின்படி மருந்துகளையும் சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களால் பிசிஓடி அப்படின்ற கம்ப்ளைண்ட்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும். பிசிஓடி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்.